இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுமா? இதே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல சம்பந்தி? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இதே மாதிரியே கொண்டு வந்துருமா? எத்தனை புடவை வேணுமா? மொத்தம் 4 புடவை வேணுமா? சரிங்கம்மா. எதுக்கு சம்பந்தி 4 புடவை? வீட்ல இருக்குறது 3 பேர் தானே? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நானு லாவண்யா ரெண்டு மருமகளுங்க மொத்தம் 4 பேர் இருக்கோம்ல. ஓஹோ, புது மருமகளுக்கு சேர்த்து எடுக்கறீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் கல்யாணம் விசேஷம்னு வந்தா விட்டு தர முடியுமா? சேர்த்து பிடிக்க வேண்டியதா? சரிம்மா, இந்த 4 புடவைக்கு சேர்த்து பில் போட்டு அங்க அனுப்பிடு. சரிங்க மேடம். இந்தாம்மா, இது அந்த பில்லோட சேர்த்துரு. சரிங்க. இன்னொரு புடவையா? எல்லாம் காரணமா தான் எடுக்கிறேன். நீங்க சொல்லலனா உங்களுக்கு தெரியாதா? இந்த புடவையை நீங்க யாருக்கு எடுத்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷம் அத்தை. திருட்டு தாலி கட்டினாலும் அவதான் என் மருமக. நீ வேற யாரோன்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. பெரியப்பா கார்ல போறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அத்தை என்ன சாரு இப்படி பாதி வேலைய விட்டுட்டு போற? நீதானே எங்களை கூட்டிட்டு வந்த. நீதான் எங்களை கொண்டு போய் விடணும். வா போலாம். இல்ல அத்தை, நான் பெரியப்பா கூட போறேன், நீங்க போங்க. ஒண்ணும் பேச கூடாது, நீ ஏன் கூட தான் வரணும். இல்ல அத்தை, வந்து அவங்க தான் இவ்ளோ சொல்றாங்க இல்ல, தனியா அனுப்புற தப்புமா? கூட போயிடு வா. வாங்க. வா லாவண்யா. அம்மா வேலைக்கு வராதன்னு சொல்லிட்டாங்க, மகன் அன்னிக்கே வேலைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. வித்தியாசமா இருக்காங்களேடி. என்னால கூட இந்த பிரபாகரை புரிஞ்சுக்கவே முடியல. துளசி, அவன் இங்க வந்துட்டான். யாரு அவன்? தான் பிரபாகர். ஹாய், கமிங் கமிங். யா, ஹேய், ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? கிரேட் இன்சல்ட். தேடி வந்த பாய்ஃப்ரெண்ட பார்த்து இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்க கூடாது. எப்படி இருக்கீங்கன்னு கேக்கணும். ஓகே. என்ன சொன்னீங்க? பாய்ஃப்ரெண்டா? ஐயோ, ஓகே. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணல, சண்டேல தான் முடிது. வந்ததில இருந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்களே. இவங்க யாரு? துளசி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாவ், துளசி, வெரி நைஸ் நேம். ஏய், ஐ அம் பிரபா, பிரபாகர். ஹாய். ஏ, ஒரு சிரிப்பு உள்ள சின்ன சாமியை பார்க்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன பத்தி தப்பு தப்பா இவங்க போட்டு விட்டாங்களா? இல்ல, நீங்க மோசமான ஆளு மட்டும் சொன்னா. ஓய் தீபு, சுத்தமா என் பேரை டேமேஜ் பண்ணிட்டியா? சந்தோஷமா? ஓகே, எனிவே நாங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? தப்பு தீபா, ஒரு ஃப்ரெண்ட் நம்மள பார்க்க வந்தா புதுசா வந்த மாடல் கார வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கணும். இது கூடவா தெரியாது? ஓகே, நானே சொல்றேன். இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், அந்த ட்ரஸ்ட் மூலமா அந்த பொண்ணை படிக்க வைக்கலாம்னு இருக்கோம். என்னங்க இதுக்கும் சைலண்டாவே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? யார் அந்த பொண்ணுன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். பொண்ணு பேரு தீபா, அப்பா பேரு வரதராஜன். என்ன சொல்றீங்க? தீபாவுக்கா? தீபா படிப்புக்கா ஹெல்ப் பண்ண போறீங்க? ஆமாங்க, நம்ம தீபாவுக்கு தான். அப்பா எல்லா கஷ்டத்தையும் சொன்னாரு. நீங்க இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டது, சீட் கிடைக்காம கஷ்டப்பட்டது, காரை வித்து சீட் வாங்கினது, இப்ப படிக்கவே முடியாத சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுறது, எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். ஏய், இதுக்கெல்லாம் இதுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டா இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டானா? கையை கீழ இருங்க பாருங்க. துளசி, உங்க ஃப்ரெண்ட அயன் பாக்ஸ் கொடுத்து அரசியல்வாதி கும்பிடுற மாதிரி கும்பிடுறாங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. என்னாச்சுங்க உங்க ரெண்டு பேருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லனை பாக்குற மாதிரி பாத்தீங்க, இப்ப கடவுளை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? உங்களை மாதிரி பணக்கார பசங்க பொண்ணுங்களை டீஸ் பண்ணி விளையாடுவாங்க, கிண்டல் செய்வாங்கன்னு மட்டும் தான் நினைச்சோம். ஆனா நீங்க தீபாவுக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க.
எனக்கே உங்களை கும்பிடணும் போல தோணுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போச்சுரா, நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்ககிட்ட இருக்கு, ஹெல்ப் பண்றோம். அது கூட ஏன் பண்றோம் தெரியுமா? கம் கம், எல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், தீபா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அதான் ஹெல்ப் பண்றேன். என்னது, கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க கேர்ள் தானே? ட்ரெஸ் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஐயோ ஐயோ, என்ன பார்வையாலே எரிச்சிடாதீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். ஏய், கொஞ்சம் அமைதியா ரெடி. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. தீபாவோட அப்பாவுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, தீபாவோட படிப்புக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. இவ்ளோ நல்லவரா இருக்கிற நீங்க ஏன் தீபா கிட்ட தப்பா பேசணும்? தப்பாவா? நான் ஒண்ணுமே பேசலங்க. சும்மா மறைக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹாஸ்பிடல்ல கேக்கல. ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்தை பத்தி பேசுறது தப்பு தானே? ஏங்க, நல்லவனா இருந்தா அவன் கல்யாணமே பண்ணி கூட பாருங்க. நீங்க ஆசைப்பட்டாலும் நான் ஆசைப்பட்டாலும் நீங்க ஓகே சொல்லிடாதீங்க. ஐ அம் சாரி, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அது நடக்காம போனா அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது. ஓகே. ஹலோ, இப்போ உங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னது? இல்ல, ஒருவேளை ஃபியூச்சர்ல அப்படி ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதான் முன்கூட்டியே வான் பண்றேன். நீங்க ஆசைப்பட்டாலும் என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு ராட்சசியனை லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னது, வேற ஒருத்தி உங்களை லவ் பண்றாளா? எஸ், நானும் அவளை லவ் பண்றேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லங்க, ரொம்ப வருஷமா, ரொம்ப சின்சியரா. ஒன் மினிட். லைன் கிடைச்சிருச்சு. என்னோட ஆளோட வாய்ஸ் தான் கேட்டு பாருங்க, செம்ம ஸ்வீட்டா இருக்கும். ஹலோ. ஏய் சுஜி டார்லிங். ஏய், ஆன் டைம்ல ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? ஃபோனை விட ராஸ்கல். ஏய் சுஜி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு வச்சிரு ப்ளீஸ். கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு? ஏய், அதான் நான் உன்ட சொன்னல்ல, கல்யாணத்தை பத்தி ஒரு பொண்ணுட பேசி கண்ண அப்படினு திட்டுவாங்கன்னு. அந்த பொண்ணு தான். ஓ, அவங்களா? அவங்களே தான். சரி, கொடு. யா யா, பேசு. வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கும், பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த இடியட் தான் சொன்னா. உங்களை பத்தி எல்லாமே சொல்லிருக்கான். நீங்க அழகா இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு தங்கச்சி, பிஇ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு ரெண்டு நாளா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். உங்க அப்பா உடம்பு சரியில்லையாமே, உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பத்தி சொன்னதும் நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தீபா, பிரபா ரொம்ப நல்லவன், அவன் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ராஸ்கல் கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசாதீங்க. லொட லொடன் பேசி ரொம்ப இம்ச பண்ணிடுவான். ஸ்டைலா பேசுறத நினைச்சு சாவடிப்பான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்டானாமே? ஆமா. அவனுக்கு மன்மதன் நினப்பு. அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறது, அவங்க கோவப்பட்டா ரசிக்கிறது. சும்மா விளையாட்டுக்குதான் பண்றான், ஆனா எனக்கு பிடிக்கலங்க. அவனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லனா ஊருக்கு வந்து பின்னி எடுத்துறேன். ஓகேப்பா, குட் நைட். என்ன குட் நைட் னு சொல்றாங்க? ஆமா, அவளுக்கு குட் நைட் தான். ஆஸ்திரேலியால படிக்கிறா, டாக்டருக்கு. என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ம், சொல்லிட்டேன். சுச்சிய 10th ல இருந்து லவ் பண்றேன். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லா படிப்பா. நான் கஷ்டப்பட்டு போய் சொன்னா எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் அவகிட்ட நான் எதையுமே மறைக்கிறது இல்ல. உங்களை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், செம்ம டூ சூட்டா. கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ஃபீல் பண்ணக்கூடாதுரா முண்டோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவ தான் சொன்னான். அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட பேசி உங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அம்மா உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அம்மாவா? எஸ், அம்மா தான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், அம்மா பேசும்போது தான் செம்ம ஹார்ட். ஆனா உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு அன்பான அம்மாவை பார்க்கவே முடியாது. ரெண்டு பேரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, அம்மாவை மீட் பண்ணலாம். ஓகே தீபா, இனிமே உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை, படிக்கிறது மட்டும்தான் டியூட்டி. ஓகேவா? பணத்தை நான் பாத்துக்கிறேன். ஏய், இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுனது தப்புனா ஐ அம் சாரி. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடாதீங்க. ஓகே தீபா, பாய் துளசி. பாய். நடா, நிஜமா தான் சொல்றியா? இல்ல கேஸ் பிடிக்க போன இடத்துல மண்டையில அடிக்கடி பட்டுருச்சா? டிங்க, என்ன பார்த்தா என்ன நட்டு கண்ட மாதிரி தெரியுதா உனக்கு? என்னடா, அப்ப நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை சுத்தி சுத்தி லவ் பண்ணுதா? நிஜமா தான்டா. ம், டேய் என்னடா புடுறா, நான் கிளம்புறேன். நீ எங்கடா போற? எனக்கும் அர்ஜென்ட்டா லவ் வந்துருச்சு, அதான் போறேன். டேய், லவ் என்ன காயிலங்கடையில கிடைக்கிற சரக்குன்னு நினைச்சியா?
மண்டையில அலாரம் அடிச்ச மாதிரி இப்படி லவ் பண்றதுக்கு ஓடுற பின்னடா ஆள் ஆளுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க ஹே நாங்க எங்க உன வெறுப்பேத்துறோம் டேய் நீ ஒண்ணுமே பண்ணல காலேஜ் போற பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நேத்து பிறந்த குழந்தைய கொஞ்சற மாதிரி குட்டிமா போட்டிமானுக்கிட்டு இருக்க இவன் என்னடானா காதலிச்சு பாரு கவிதை நல்லா வரும் காது நல்லா கேக்கும் கண்ணு நல்லா தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சிரிக்கவே தெரியாத ஆனந்த் அர்த்த ராத்திரில போன் வருது கேட்டா ஆனந்தமா இருக்குன்னு அளந்துட்டுகிட்டு இருக்கான் ஏய் என்னங்கடா ஆள் ஆளுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா இப்பவே பாறா ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ண பிக்கப் பண்ணி நான் கூட்டி வரல பாத்துக்க டேய் உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா ஆனந்தோட கதையை கேட்டுப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவனடா பட்ட பகல நிலாவை பாத்துனுக்குறான் டேய் ஆனந்த் உன் லவ் ஸ்டோரி முடிச்சா சொல்றா எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் தாங்கல என்னடா சொன்னே கிழிஞ்சது போ யார் பத்த புள்ளையோ இப்படி கண்ணு மண்ணு தெரியாம லூசா தெரியுது டேய் அப்பா உன் லவ் ஸ்டோரிய நம்பவே முடியல இருந்தாலும் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது மீதியும் சொல்லி தொலை டேய் நான் என்ன ஆயா வாட சொட்ட கதையா சொல்லிருக்கறேன் ஐயா சாமி உன் காதல் ரொம்ப தெய்வீகமானதான் சீக்கிரம் சொல்லு டேய் நான் கிண்டல உனக்கு வேலைய பாருங்கடா டேய் அனுசுமா கலாய்ச்சிங்கறீங்க அவனே ஆசாசியா காதலிச்சு ஆரோ கலர்ல சொல்ல வந்திருக்கறான் லூசா சொல்ல விடுங்கடா நீ சொல்லு மாப்ள நத்தடா சொல்றது அவ எதுக்கு லவ் பண்றா என்னதுக்கு லவ் பண்றான்னு ஒண்ணுமே புரியலடா அதான்டா எங்களுக்கும் புரியல லட்சம் ரூபாய் கொடுத்தா நீ சிரிக்கவே மாட்டே உன்னை போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுனா டேய் சுமாரா லூஸ் நீ சொல்றா டேய் இப்ப அவன லூஸ்ன்றே என்ன லூஸ்ன்றியா ஃப்ரெண்ட் அவன் என்னதான் லூஸ்ன்றான் நீ கதைய சொல்லு எந்த கதையடா சொல்ல சொல்ற நான் எங்க போனாலும் எனக்கு தெரியாமே ஃபாலோ பண்றடா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி ஹலோ புஜிபா அவாரி புஜிபான்னு சொல்றடா யார் நீ கேட்டா உங்களை லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்றா ஆமா நீ அவளை நேர்ல பார்த்தது இல்லையா எங்கடா பார்த்த போன்ல கேக்குற வாய்ஸ் மட்டும் தான எனக்கு தெரியும் அவ எதுக்காக இப்படி கண்ணுக்கு தெரியாம காதலிக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஏன் அப்படி பண்றா ஏய் உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியாதா டேய் எனக்கு புரிஞ்சச்சுடா புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா சொல்றா டேய் எவனோ ஒருத்த பொம்பளை குரல்ல பேசி உன்ன மொக்கையாக்க பாக்குறான் அச்சி வாய் மூடு வைத்தச்செல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவியா ஹாள பாரு டேய் அவன விடுறா என்ன விஷயம் நான் கரெக்ட்டா சொல்றேன் பாரு சொல்லு உனக்கு ஃபோன் பண்ணது கண்டிப்பா ஒரு பொண்ணா தான் இருக்கும் ஆனா கண்ணுல பார்க்க முடியாத அளவுக்கு அட்டு ஃபிகரா இருக்கும் இல்லனா இதுக்கு முகத்த காட்டாம இருக்கணும் டேய் இவனுக்கு கொஞ்சம் அடக்கி வையே இல்லனா பொது இடம் கூட பார்க்காம பொளந்து கட்டுவேன் அதுக்கு இல்லடா ஆனந்தே உன்னெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுது ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா காண்டு புச்சவன அப்புறம் ஏதாவது சொல்ற போறடா ஏன்டா நான் சொல்றத நம்ப மாட்டேங்கடா அவன விடுறா உன்னை எந்த பொண்ணுமே லவ் பண்ணாம போனாலும் சரி ஆனா நீ லவ் பண்றன்றத நான் நம்புறடா உன் கற்பனை கதையை எடுத்து விடு ப்ரூவ் பண்ண போறாராம் ஹலோ ஹாய் புஜிபா ஹே புஜிமா ஹாய் அவதான்டா ஸ்பீக்கர்ல போறா ஹலோ பேஸ் பேஸ் ஹலோ சொல்லு என்ன புஜிபா பார்க்ல பயங்கர சண்டை போல இருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் புஜிபா உன் பக்கத்துல நிக்கிறது யாரு ஜோசப் தானே ஏய் புஜிமா நீ இங்க தான் எங்கயோ இருக்கற எங்க இருக்கன்னு சொல்லு நான் எங்க இருக்கேன்னு தேடாத புஜிபா நான் எப்பவும் உன் மனசுல தான் இருக்கேன் குறுக்க பேசாம நான் சொல்றது மட்டும் கேளுங்க சொல்லு சொல்லு ஜோசப் லவ் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் கருப்பா இருந்தாலும் கலையா தான் இருக்காரு கேட்டியா கண்டிப்பா அவருக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கும் சரி ஜோசப் எப்படி வெக்கப்படுறாருன்னு பாத்தீங்களா அவரை கஷ்டப்பட்டு லவ் பண்ண சொல்லுங்க ஆனா நம்மள பார்த்து வயிறறிய கூடாதுன்னு சொல்லுங்க ஏய் நீ பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கிற மாதிரி பேசுற எங்க இருக்க சொல்லு நான் தான் அப்பவே சொன்னேனே உங்க மனசுக்குள்ளேயே இருக்கேன்னு அப்புறம் கனக பத்தி ஒன்னு சொல்லணும் அவரு லவ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹேர் ஸ்டைலையே மாத்திட்டாரு பார்க்கவே பாவமா இருக்கு பொண்ணுங்க பர்சனாலிட்டியா லவ் பண்றது இல்ல கன்றாவியா இருந்தாலும் காதலுக்கு காதல் தான் பெருசு காதலிக்கிற யாரும் காதல சந்தேகப்படக்கூடாது அவர்கிட்ட சொல்லுங்க கேட்டுக்க சரி புஜிபா நான் போனை வச்சிடுறேன் அப்புறம் மஃப்டியில நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க ரெட் கலர் டிஷர்ட் சிம்பிளி சூப்பர் பாய் போதுமாடா இப்போ நம்புறீங்களா இதான நடக்குது என்னமா பேசுறீங்க ஆளாளுக்கு டேய் நம்ம பேசுனதுல அந்த பொண்ணு கேட்டிருக்கடா டேய் பக்கத்துல உட்காந்து கேட்ட மாதிரியே பேசுறா இங்க தான் எங்கயாவது இருக்கணும் பத்தடி கேப்ல தான் நறணும் சரி தேடி பாப்போம் வா செபிகாம் செபிகாம் மாமோ டேய்
டேய், அவ எப்படி இருப்பானே தெரியாது. இதுல யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வந்து நம்பருக்கு டயல் பண்ணி பாரு. டே டே டே, இரு இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த நம்பரை கூட நான் ஏசல்ல இருந்து ட்ரை பண்ணேன். ஏன்டா? யார் லவர் ஏசல்ல இருந்து பண்ண கூடாதா? டேய், அதுக்கு இல்லடா. அந்த பொண்ணு பேரே உனக்கு தெரியாதுங்கற. அப்புறம் உன் நம்பரை பார்த்து கட் பண்ணிட்டானா? அதான் ஏசல்ல இருந்து ட்ரை பண்ற. நம்பரை கொடு. குடு குடு குடு. ஏய், சீ குடு. டேய், ரிங் போடுடா. ஹாய் ஹாய், வா போலாம். ஹலோ.